வணக்கம் நண்பா. வெயில் காலம் ஆனாலே நம்ம இளநீரை எப்பமாவது குடிச்சிருப்போம். ஆனால் இந்த தேங்காயில் தண்ணீர் எப்படி உள்ளே வந்ததுங்கிற டீட்டெயில்ஸை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த சேனல் பிடிச்சிருந்தீங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களை வந்து சேரும். பொதுவாகவே தென்னை மரம் மட்டும் இல்லாமல் எல்லா வகையான மரங்களுமே தன்னோட வேர்கள் வழியாக நிலத்தில் இருக்கிற நீரை ஆஸ்மோசிஸுங்கிற ஒரு ப்ராசஸ் மூலியமாக அப்சார்ப் பண்ணுது. அதாவது ஆஸ்மோசிஸ்னா ஹையர் கான்சன்ட்ரேஷன்லேருந்து லோவர் கான்சன்ட்ரேஷனுக்கு வர்றது. நிலத்தில் நிலத்தடி நீரோட அளவுங்கிறது அதிகமாக இருக்கும். இந்த அதிகமான அளவு கான்சன்ட்ரேஷனில் இருக்க தண்ணி மரத்தோட வேர்கள் வழியாக ஆஸ்மோசிஸ்ங்கிற ப்ராசஸ்னால ஹையர் கான்சன்ட்ரேஷன்லேருந்து லோவர் கான்சன்ட்ரேஷனுக்கு வருது. இப்படி வர்ற தண்ணீருங்கிறது அந்த மரத்துக்குள்ளே போய் நல்லா ஃபில்டர் ஆகுது. இப்படி ஃபில்டர் ஆன தண்ணீருங்கிறது மரத்தோட ஒவ்வொரு பகுதிகளுக்கும் போய் மரத்துக்கான தண்ணீரை பூர்த்தி செய்யுது. இதே மாதிரியே தான் தென்னை மரத்துலேயும் தண்ணீருங்கிறது வேர் வழியாக எடுக்கப்பட்டு மரத்தோட பகுதிகளுக்கு அனுப்பப்படுது. இப்படி அனுப்பப்படுறதுனால தென்னை மரத்தில் இருக்கிற தேங்காய் பகுதிகள்லையும் இந்த தண்ணீருங்கிறது போகுது. ஆனால் இந்த தண்ணீருங்கிறது தேங்காய்க்கு எண்டோஸ்பர்மா போகுது. அதாவது தேங்காய்ங்கிறதே ஒரு விதை தான். அந்த விதைக்கு தேவையான உணவு மரங்கிறது கொடுத்தாகணும். இந்த உணவு தான் இந்த எண்டோஸ்பர்ம். இந்த தண்ணீருங்கிறது இந்த தேங்காய் வளர்ச்சி அடையிறதுக்கு உதவி செய்யறதுனால தண்ணீர் அந்த தேங்காய்க்கு உணவாக அமையுது. இப்படியே இந்த தேங்காய்ங்கிறது வளரும்போது இந்த தண்ணீருங்கிறது அந்த தேங்காய்க்கு உள்பகுதியில் ஒரு டிஷ்யூ மாதிரி உருவாக ஆரம்பிக்குது. இந்த டிஷ்யூங்கிறது நாளுக்கு நாள் வளர்ச்சி அடைஞ்சு உள்பகுதியில் தேங்காயாக உருவாகுது. மேலும் இந்த எண்டோஸ்பர்ம்ங்கிற தண்ணீருங்கிறதும் அந்த தேங்காய்க்குள்ளேயே சிக்கிடுது. ஸோ இதனால தான் இந்த தண்ணீருங்கிறது தேங்காய்க்குள்ளே காணப்படுது. வெயில் காலங்களில் நம்ம கூல்ட்ரிங்க்ஸை குடிக்கிறதுக்கு பதிலாக நம்ம இயற்கையாக கிடைக்கிற இந்த இளநீரை குடிக்கும்போது நம்ம உடலுக்கும் நம்ம சுற்றுச்சூழலுக்கும் பாதுகாப்பாக அமையுது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இதே மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான சயின்ஸ் இன்ஃபர்மேஷன் நம்ம சேனல் 100க்கும் மேற்பட்டதற்கு அதையும் பார்த்து சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.